அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய தீன் கல்வியில் இன்னைக்கு கலிமாவுடைய தர்ஜுமாக்களை பார்க்கலாம். நம்ம தினம் 5 கலிமாக்களை ஓதி வரோம். அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு அதற்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அது நம்மளுடைய சேனலில் முதல் வீடியோவாக இருந்தனால ரொம்ப லென்த்தாகவும் இருந்துச்சு, குவாலிட்டி கம்மியாக இருந்தனால மறுபடியும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். முதலாவது கலிமா தையீபு. தையீபுனா மனமானதுன்னு அர்த்தம். நம்ம அதை ஓதும்போது அவல் கலிமா தையீபு, அவ்வள்னா முதல் அர்த்தம், தையீபுனா மனமானது. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுன் ரசூலுல்லா. லா லானா என்னன்னா, லானா இல்லை அல்ல வேண்டாம் அந்த மாதிரி வரும். இப்போ இந்த கடைசியில் பாருங்கள், லானா இல்லைன்னு வந்திருக்கு. இதுதான் கீவேர்ட்ஸு. லா வந்தாவோ மா வந்தாவோ அதான் அர்த்தம். இப்போ லா வந்திருக்கு, அதுக்கு அடுத்து வர வார்த்தை என்னன்னு பார்த்து அதுக்கான நேர்மறையான வார்த்தை அடுத்து எடுத்துக்கணும். இலாக, இலாகனா யாருன்னா இறைவன் இல்லை வணக்கத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாயன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் அதே அர்த்தம் தான். இறைவன், வணக்கத்திற்கு தகுதியானவன், நாயன் எல்லாமே இலாகக்கு வரும். இங்கே இலாக நாயன், லாக்கு வந்து இல்லை. இல்லல்லாஹோ இல்லானா தவிர அப்படின்னு அர்த்தம். இல்லானா தவிர, அல்லாஹு அல்லாஹுவை தவிர. அப்போ லானா இல்லை, இலாகனா வணக்கத்துக்கு தகுதியானவன், இல்லா தவிர, அல்லாஹு அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு இல்லை அப்படின்னு அர்த்தம். முஹம்மதுன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலு, ரசூல்னா யாருனா திருத்தூதர்னு அர்த்தம், அல்லாவால் அனுப்பப்பட்டவங்கன்னு அர்த்தம். அது அவங்க தான் ரசூல்மார்கள். ரசூலு திருத்தூதராக இருக்கிறார். அல்லாஹி அல்லாஹு உடைய, அல்லாஹ் ஹீ வருது, ஹீ வந்தா அவனுடைய, அந்த உடைய அந்த மாதிரி வரும். அல்லாஹி அல்லாஹு உடைய திருத்தூதராக இருக்கிறார். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார். இதுதான் முதல் கலிமாவுடைய தர்ஜுமா. நம்ம இரண்டாவது கலிமா பார்க்கலாம். இரண்டாவது கலிமா, இரண்டாவது கலிமா வந்து ஷஹாதத். ஷஹாதத்னா சாட்சி கூறுறதுன்னு அர்த்தம். இரண்டாவது கலிமாவுடைய பெயர் வந்து சாட்சி கூறுதல். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது, அஷ்ஹதுல இந்த அலீஃப் வந்திருக்கு. எந்த ஒரு இதுக்கு முன்னாடி, வார்த்தைக்கு முன்னாடி அலீஃப் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் அர்த்தம். அப்ப அஷ்ஹது ஆக்கு வந்து நான். ஷஹத இப்போ நம்ம சொன்னால் இரண்டாவது கலிமா வந்து ஷஹாதத்னா சாட்சி கூறுறதுன்னு சொன்னோம். அப்போ நான் சாட்சி கூறுகிறேன் இருக்கு, நான் சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் இலாஹா, இலாஹனா பின்னாடியே பார்த்தோம் வணக்கத்துக்கு தகுதியானவன் இறைவன் நாயன் அர்த்தம். இப்போ லா வந்திருக்கு, அப்போ நேரெதிரான அர்த்தம் சொல்லணும். அப்போ வணக்கத்திற்கு தகுதியானவன், வணக்கத்திற்குரியவன், இலாஹனா வணக்கத்திற்குரியவன், லானா இல்லைன்னு வரும். இங்கே வந்து யாரும் இல்லைன்னு வருது. வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. இல்லா இல்லானா தவிர, இங்கே பாருங்க கீவேர்ட்ஸில் இல்லானா தவிர, இது நிறைய இடத்துல வருது, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அல்லாஹு அல்லாஹுவை தவிர, அப்போ வந்து அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இதுதான் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹா இல்லல்லாஹு. வஹுதஹு, வஹுதஹுல வாலா வந்தா இன்னும் மேலும்னு சொல்லி தொடர்ச்சியா வர்றதுக்கு, இங்கிலீஷ்ல கமாலாம் போடும்ல அதுதான் அர்த்தம். இன்னும் வஹுதஹு, இந்த அஹது, அஹதுன்னா என்னன்னா ஒருவன் அர்த்தம். வஹுதஹுன்னா அவன் தனித்தவன் இல்ல அவன் ஒருவன் அப்படின்னு வரும். லா ஷரீக லானா சொன்னோம், இல்லை அல்லன்னு வரும். அதுக்கு அடுத்த வர வார்த்தைய நம்ம பாத்துக்கலாம். ஷரீக, ஷரீக்னா சிறுக்கு, சிறுக்குங்கிறதுல வந்து அல்லாவுக்கு இணை வைக்கிறது, இது இணை வைக்கிறது. லா இணைன்னு அர்த்தம், இணையானதுன்னு அர்த்தம். ஷரீக லானா இணையானது இல்லைன்னு வரும். அப்ப அல்லாஹு தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. லா ஷரீக லஹு, லானா இக்கு காகன் வரும். லானா இக்கு காகன் வரும், ஹூனா அவன் வரும். அவனுக்கு, அவனுக்கு இணையும் இல்லை, இங்க யாதொரு இணையும் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. லா ஷரீக லஹு. வா அஷ் அது, வா நான் மறுபடியும் சொன்னோம் மேலும் இன்னும்னு வரும். அஷ் அது, அஷ் அதுனா என்னன்னா சாட்சி கூடுறது. சஹாதத்னா சாட்சி கூடுறதுன்னு அர்த்தம். நான் சாட்சி கூறுகிறேன், இங்க இருக்கு கடைசியில நான் சாட்சி கூறுகிறேன். அண்ண, அண்ண இல்ல இன்னன்னு வந்தா இங்க பாருங்க நிச்சயமாக அர்த்தம். நிச்சயமாக முஹம்மதுன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துஹு, அப்துஹுனா அப்துனா அடியாருன்னு அர்த்தம்.
ஹூனா அவனுடைய அர்த்தம். அப்து ஹூ அவனுடைய அடியார். யாருடைய அடியார்? அல்லாஹ்வுடைய அடியார். அப்து ஹூ அடி அவனுடைய அடியாரும், ரசூலுஹு அவனுடைய ரசூலாகும். இன்னும் வா வந்தா நம்ம தொடர்ச்சியா வரும்னு சொன்னோம், வானா இன்னும் அர்த்தம். இன்னும் ரசூலுஹு அவனுடைய ரசூலாகவும், ரசூல்னா அனுப்பப்பட்டவங்க, திருத்தூதர்கள் அந்த மாதிரி வரும். திருத்தூதராகவும் இருக்கிறார்கள். என்ன சொல்றோம்? அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹிலாஹா வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு இல்லை, இல்லல்லாஹு அல்லாஹுவை தவிர, வஹுதஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை. வாஷ்அது, இன்னும் நான் சாட்சி கூறுகிறேன், அண்ண நிச்சயமாக முஹம்மது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹ்வுடைய அடியாராகவும், வ ரசூலுஹு அவனுடைய தூதராகவும் இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகிறேன். தமிழுடைய அமைப்பு வேற மாதிரி வரலாம். உங்களுக்கு அரபியில நேரடியா தெரிஞ்சாவே அதுவே உங்களுக்கு வாக்கியம் அமைஞ்சிரும். அதனாலதான் நம்ம அரபியில தனித்தனி வார்த்தையா படிச்சுக்கிறோம். மூன்றாம் கலிமா தம்ஜீத். தம்ஜீத்னா மகத்துவம் அர்த்தம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலாஹிலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வலாஹுல வலாஹுவத்து இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுபஹான, சுபஹானனா அல்லாஹ் பரிசுத்தமானவன் அர்த்தம். சுபஹானனா பரிசுத்தமானவன். அல்லாஹி அல்லாஹு வல் அம்துலில்லாஹி, அப்ப அல்லாஹு பரிசுத்தமானவன். வா, இன்னும் அல் ஹம்துலில்லாஹி, அல் ஹம்து ஹம்துனா புகழ், புகழ் அனைத்தும் புகழுக்குரியவன் அந்த மாதிரி வரும். லில்லாஹி அல்லாவிற்கே, லீ வந்தா இக்குக்காகனு வரும், அல்லாவிற்கே. வலாஹிலாஹா வா, மேலும் லானா சொன்னோம் இல்லை அல்லன்னு வரும். இலாகன்னா நம்ம முன்னாடி இருந்து பார்த்ததுதான், வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் இல்லை நாயன் எது வேணா வரலாம். இங்க வணக்கத்திற்கு உரியவன் வந்திருக்கு. வலா இலாஹா, வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இல்லல்லாஹு இல்லானா தவிர, அல்லாஹுனா அல்லாஹுவை தவிர. வல்லாஹு அக்பர், வல்லாஹுனா அல்லாஹு அக்பர், அக்பர்னா பெரியவன், மிக பெரியவன் அர்த்தம். வலா அவுல, வலா அவுலன்னு என்னன்னா லானா இல்லைன்னு வருது, ஹவுலுனா ஆற்றல் இல்லைன்னு வரும், அதாவது திரும்புதல். இங்க வந்து திரும்புதலும். வலா கூவத்தை, கூவத்தைனா சக்தியும் அர்த்தம், சக்தியும். இல்லா பில்லாஹி, இல்லானா இங்க பாருங்க தவிர, பில்லாஹினா பி வந்தா கொண்டுன்னு வரும், அல்லாஹி அல்லாவை கொண்டு. அப்ப அல்லாவை கொண்டு தவிர ஆற்றலும் சக்தியும் வேறு இல்லைன்னு அர்த்தம். அல் அலி, அலினா இது அல்லாவுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு, அலினா உயிருள்ளவன், அல் அலீமி அலீமினா மகத்தானவன். அல் அலி உயிருள்ளவன், அல் அலீமி மகத்தானவன். என்ன சொல்றாங்கன்னா சுபஹானல்லாஹ், அல்லாஹு பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாவுக்கு, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை, இன்னும் அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனையன்றி ஆற்றலும் இல்லை சக்தியும் இல்லை, அல்லாவை கொண்டே தவிர. அல் அலீ உயிருள்ளவன், அல் அலீமி மகத்தானவன். இங்க எதுக்கு ஆற்றலும் சக்தி வருதுன்னா, தீமையை விட்டு விலகுவதும் நன்மை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாவை கொண்டுதான் அப்படின்னு. நான்காம் கலிமா வந்து தௌஹீது. தௌஹீதுனா ஏகத்துவம் அர்த்தம். ஒரு இறைவன் தான் அப்படிங்கிற கொள்கையை தான் நம்ம ஏகத்துவம்னு சொல்லுவோம். லாஹிலாஹா இல்லல்லாஹு வஹுதஹு லா ஷரீக லஹு லஹு முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வ யுமீத் பியதில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷயின் கதிர். லா, லா வந்தா என்ன சொல்லுவோம்? இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் போட்டிருப்போம், கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. லா, லானா இல்லை. இலாக, இலாகனா வணக்கத்திற்குரியவன், நாயன் இறைவன். இங்க வந்து வணக்கத்துக்குரியவன். லானா இல்லை, யாரும் இல்லை. இல்லா, இல்லானா தவிர. அல்லாஹு, அல்லாஹுவை தவிர. அப்ப எங்க லாஹிலாஹா இல்லல்லாஹு பார்த்தா வணக்கத்திற்கு உரியவன், அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நினைவு வரணும். வஹுதஹு வா வந்தா மேலும். அஹது, அஹதுனா என்னன்னா ஒருவன் அர்த்தம். வஹுதஹு அவன் தனித்தவன் இல்ல அவன் ஒருவன். லா ஷரீக, லா ஷரீக லானா இல்லை. ஷரீக, ஷரீக்னா ஷிர்க் இணையானதுன்னு அர்த்தம். லா ஷரீக இணை இல்லை, யாதொரு இணையும் இல்லை. லஹு யாருக்கு? அவனுக்கு. லஹு அவனுக்கு, இங்க அல்லாஹ் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். லஹுல் முல்கு லஹு, இங்க எப்படி லஹுனா அவனுக்கு வந்து அதே லஹு தான் இங்க இருக்கு. லஹுனா அவனுக்கு, அவனுக்கே அப்படின்னு வரும். அது முல்கு, முல்குனா ஆட்சி அப்படின்னு அர்த்தம். ஆட்சி அதிகாரம் அந்த மாதிரி, ஆட்சி எல்லாம் அவனுக்கே.
லகுல் முல்கு ஆட்சி எல்லாம் அவனுக்கே, வலகுல் ஹம்து வலகு அவனுக்கே, ஹம்து ஹம்துனா புகழ் அனைத்தும், புகழ் அனைத்தும் அவனுக்கே. யுஹி யுஹினா உயிர்ப்பிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம், உயிர் கொடுப்பவன். யுமீத்து மவுத், மேலும் மவுத் மரணிக்க செய்கிறவன். வியதிஹி வியதிஹினா வீணா கொண்டு, எதிஹி அப்படின்னா கைன்னு அர்த்தம், எதிஹி அவன் கை வசமே, அவன் கை அவன் கையிலே இருக்கிறது. அல் ஹைர், ஹைர்னா நல்லது சிறந்ததுன்னு வரும், இங்கே நன்மையெல்லாம் அவன் கை வசமே இருக்கிறது. வஹுவ வா, மேலும் ஹுவ ஹுவனா அவன், ஹுவனா அவன், அலா அலானா மீது, ஏதாவது ஒரு விஷயம் வருது ஏதாவது மீதுன்னு வருது அர்த்தம், அலானா மீது. புள்ளி ஷெய்இன், புள்ளினா ஒவ்வொன்னும் அர்த்தம், புள்ளி ஷெய்இன், ஷெய்இன்னா பொருட்கள் அந்த மாதிரி வரும், புள்ளி ஷெய்இன் ஒவ்வொரு பொருட்களின் மீதும், இல்ல எல்லா பொருட்களின் மீதும் அந்த மாதிரி வரும், புள்ளி ஷெய்இன் எல்லா பொருட்களின் மீதும். கதீர் ஆற்றல் உடையவன் அர்த்தம், சக்தி வாய்ந்தவன், எல்லாவற்றின் மீது ஆற்றலும் சக்தியும் உடையவன் அர்த்தம். இதுதான் நான்காம் கலிமாக்கு தெரிஞ்சுமா, லாஹிலாஹா இல்லல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சியும் உண்டு அவனுக்கே புகழும் உண்டு, அவன் உயிர்ப்பிக்கிறான் அவன் மரணிக்க செய்கிறான், அவன் கைவசமே உள்ளது. ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபர், ரத்துல் குஃபர்னா நிராகரிப்பை விளக்குதல் நத்தம், ரத்துல் குஃப்ரு குஃப்ரை விளக்குறது நத்தம், ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃப்ரு. அல்லாஹும்ம இன்னி ஔதிபிக்க மின் அன் உஷ்ரிக்க பிக்க ஷை அன் வ அனா அலமு வஸ்தஃபிருக்க லிமலா அலமு இன்னக அந்த அல்லாமுல் குயூபி துபுது அன்பு வத்தபர் ரஹ்து அன்குள்ளி தீனின் சிவாதீனின் இஸ்லாமி வாஸ்லம்து வாமந்து வாகுனு லாஹிலாக இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா. அல்லாஹும்ம அல்லாஹும்மனா யா அல்லா இன்னி இன்னினா நிச்சயமாக, இன்னா நிச்சயமாக, ஈ வந்திருக்குது, ஏ யாக்கு வந்து ஜேர் வந்தா நான் இருக்கும், இன்னி நிச்சயமாக நான். ஊது பிக்க ஊது அலிஃப், அலிஃப் வந்தா நான் இருக்கும், ஊதுனா பாதுகாவல் தெரிகிறது, பிக்க பீனா கொண்டு, காணா நேர்ல இருக்கிறவங்க, உன்னை கொண்டு, அவ பாருங்க உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தெரிகிறேன், ஊது பிக்க உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தெரிகிறேன், இல்ல உன்னிடம் நான் பாதுகாவல் தெரிகிறேன், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். மின் மின்னா விட்டு இருந்து விட்டு அந்த மாதிரி வரும். அன் உஷ்ரிக்க அன் உஷ்ரிக்க மின்னா விட்டு, அன் உஷ்ரிக்க உஷ்ரிக்கனா என்னன்னா சிறுக்கு, அன் உஷ்ரிக்க உனக்கு இணை ஆக்குவதை விட்டு, இணை வைப்பதை விட்டும், மின் அன் உஷ்ரிக்க உனக்கு இணை வைப்பதை விட்டு. பிகசை அன் பிகனா உனக்கு உன்னிடம் அந்த மாதிரி வரும். சை அன் எந்த வஸ்துவையும் எந்த பொருளையும், ஷை அண்ணா எந்த பொருளையும், எந்த பொருளையும். வான அகுலமு வானா வானானா அனானா நான் அர்த்தம், அகுலமுனா இல்முன் அர்த்தம், இல்முனா தெரிந்திருக்கிறது அர்த்தம், முன்னாடி அறிந்தவனாக. வான அகுலமு நான் அறிந்தவனாக, வன அகுலமு நான் அறிந்தவனாக. வாஸ்தௌஃபிருக்க உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், வாஸ்தவ்ஃபிரு வாஸ்தவ்ஃபிருனா பாவங்களுக்காக உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன். லிமலா அகலமு அறியாமல் செய்த பாவம், இங்க பாத்தீங்கன்னா வன அகலமு நான் அறிந்து செய்ததுக்கும் பாவ மன்னிப்பு தெரிகிறேன், லிமலா அகலமு நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக. இன்னக்க இன்னா நிச்சயமாக பார்த்தோம், காணா நேர்ல இருக்கவங்க சொல்றோம், இன்னக்க நிச்சயமாக நீ, அந்த அப்ப நீ ஏன் எழுதுவோம், ரெண்டு ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான், காவும் நீ தான் அர்த்தம், அந்த நாளும் நீ தான் அர்த்தம், அப்ப ரெண்டையும் சேர்த்து இன்னக்க அந்த நிச்சயமாக நீயே. அல்லாமு அல்லாமுனு அறிகிறது, இல்மு எல்லாமே ஒரே வார்த்தை தான், அகலமு இங்க இருக்கிறது இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். அல்லாமு அறிந்தவன், அல் குயூப் குயூப்னா மறைவானவற்றை, அப்ப நீ மறைவானவற்றை நன்கு அறிந்தவன். துபுத்து துபுத்துனா நம்ம தௌபா செய்யணும், நான் தௌபா செய்து மீண்டி விட்டேன். அன் ஹூ அதை விட்டு, அன் ஹூ அண்ணுனா விட்டு, ஹூனா அதை அந்த மாதிரி வரும், அதனை அவனை அந்த மாதிரி வரும், இங்க வந்து நம்ம பாவத்தை பத்தி பேசுறதுனால அதை விட்டுன்னு சொல்றோம், அதை விட்டு அதனை விட்டு. அப்ப துவத்துனா நான் தௌபா செய்து மீண்டி விட்டேன், எதை தௌபா செய்து மீண்டி விட்டேன், அதனை விட்டு அந்த பாவத்தை விட்டு. வத்தபர் ரஹுது வ
வத்தபர் ரகுதுனா நான் நீங்கி விட்டேன் அர்த்தம். வத்தபர் ரகுது வா தபர் ரகுதுனா நான் நீங்கி விட்டேன். அன்குள்ளி தீனின், அன்குள்ளி தீனின்னா மற்ற எல்லா மார்க்கத்தை விட்டு, மற்ற எல்லா மார்க்கத்தை விட்டு. சிவாதீனின், சிவாதீனின் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்தை தவிர. சிவாதீனின் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்தை தவிர. அன்குள்ளி தீனா மற்ற எல்லா மார்க்கத்தை விட்டு, சிவாதீனின் இஸ்லாம்னா இஸ்லாம் மார்க்கத்தை தவிர. வா அஸ்லம் தூ, அஸ்லம்னா சலாம்னா தொழுகிறது. நான் அல்லாவுக்கு வழிபட்டு விட்டேன். அஸ்லம் தூ. வா ஆமந்து, ஆமந்துனா ஈமான் கொடுத்து, நான் ஈமான் கொண்டேன். வா ஆகூலு, நான் கூறுகிறேன். ஆகூலுனா நான் கூறுகிறேன். லாஹிலாஹா இல்லல்லாஹு, லானா பார்த்தோ இல்லை, இலாகனா வணக்கத்திற்கு உரியவன், அல்லாஹு அல்லாஹ் இல்லா தவிர, அல்லாஹு அல்லாஹுவை தவிர, முஹம்மது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். ஐந்தாம் கலிமாவுடைய தர்ஜுமா பார்த்தீங்கன்னா, ஏ அல்லாஹ், நிச்சயமாக உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் அன் உஷ்ரிக்க, இணை வைக்குவதை விட்டும். விக்க செய்கன், எந்த ஒரு வஸ்துவை கொண்டும். வான அகலமு, நான் அறிந்தவனாயிருக்கும் நிலையில. வாஸ்தோஃபிருக்க, உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். விமலா அகலமு, நான் அறியாமல் செய்த பாவத்திற்காகவும். நிச்சயமாக நீயே அறிகிறவன் மறைவானவற்றை, மறைவானவற்றை அறிகிறவன். இன்னும் நான் உன்னிடம் தௌபா செய்து மீண்டு விட்டேன். மத்தபர் ரகுத்து, நான் நீங்கிவிட்டேன். மற்ற மார்க்கங்களை, அன்குள்ளி தீனின், சிவா தீனின் இஸ்லாம், மற்ற எல்லா மார்க்கத்தை விட்டு, இஸ்லாம் மார்க்கத்தை தவிர. அஸ்லம் து, உனக்கு வழிபட்டேன், இன்னும் ஈமான் கொண்டேன். ஆமந்துக்கு, வாகுலு, நான் கூறுகிறேன், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்றும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். இதுதான் ஐந்து கலிமாவுடைய தர்ஜுமா. நம்ம தினமும் ஐந்து கலிமா ஓதுறோம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ ஓதும் போதே உங்களுக்கு அர்த்தம் தெரியும். பொருளுணர்ந்து செய்யும் போது நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடியதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.